ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 2D என்டர்டெயின்மென்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 முதல் திரையரங்குகளில். தமிழில் திரௌபதி பகாசுரன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய மோகன்ஜியை தமிழ்நாடு காவல்துறையினர் இன்று கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்படும் நெய்யில் பன்றிக் கொழுப்பு, மாட்டுக் கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பேசிய இயக்குனர் மோகன்ஜி, எப்படி மனசாட்சி துளி கூட இல்லாமல் இத்தனை கோடி மக்களோட நம்பிக்கையில் விளையாடி இருக்கீங்க, வைணவ முத்திரை வாங்கியவங்க எத்தனை லட்சம் பேர் புனிதமாக வாழ்ந்துட்டு வராங்க, கொடூரமான தண்டனை இந்த ஒரு தவறுக்கு கண்டிப்பாக வழங்கப்பட்டே ஆகணும், இந்துக்கள் என்றால் இளிச்சவாயர்கள் என பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை மோகன்ஜிக்கு எதிராக முன்வைத்து வந்தனர். இந்நிலையில் தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தமான் இயக்குனர் மோகன்ஜி தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தனது எக்ஸ் பக்கத்தில் தகவல் வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் சினிமா இயக்குனர் நண்பர் திரௌபதி மோகன்ஜி அவர்கள் சற்று நேரத்திற்கு முன் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன காரணம், எந்த வழக்கு என்று எந்த முறைப்படியான தகவலும் அவரது குடும்பத்தினருக்கு கூறப்படவில்லை. இது உச்சநீதிமன்ற ஆணைக்கே எதிரானது. அவர் எங்கு வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் இல்லை. திமுகவினுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்து எதிர்கருத்து பேசுபவர்கள் சட்டத்திற்கு புறம்பான முறையில் கைது செய்யப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. கஞ்சா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத திராவிட மாடலின் காவல்துறை இது மாதிரியான ஒடுக்குமுறைகளை மட்டும் சரியாக செய்கிறது என கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதள வீடியோ ஒன்றில் பேசிய மோகன்ஜி அவர்கள், தமக்கு தெரிந்த கோவில் ஒன்றில் பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுவதாக தான் செவி வழியாக செய்தி கேள்விப்பட்டதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அந்த சேனலின் நெறியாளர், பழனி கோவிலை குறிப்பிடுகிறீர்களா என கேட்டதற்கு நான் கேள்விப்பட்டதை தான் சொன்னேன் என பேசியிருந்தார். இந்த நிலையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மோகன்ஜி முன்வைத்துள்ளதாகவும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் கோரிக்கை எழுந்திருந்தது. இதனால் பழனி பஞ்சாமிர்தம் குறித்த பேச்சு காரணமாகவே மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 2D என்டர்டெயின்மென்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 முதல் திரையரங்குகளில்.